வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. சென்னை ராயபுரத்தில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட முன்னாள் காவல்துறையில் பணியாற்றியவர் மகன். சென்னை ராயபுரத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் கல்மண்டபம் அருகே இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வருபவர்களை பிடித்து வழக்கு பதிவு செய்து வந்த நிலையில், ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்ததால் அவரது வாகனத்தை போக்குவரத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அவர் அளவுக்கு அதிகமாக மது போதையில் இருந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறையிடம் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி ரகளையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் அவசர உதவி 100 தொடர்பு கொண்டு உதவி கேட்டனர். அதன் பின் ராயபுரம் காவல்துறைக்கு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராயபுரம் காவல்துறையினர் அவரிடம் பேசிய போது அவரிடமும் ரகளையில் ஈடுபட்டார். இது தொடர்பாக ராயபுரம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டதில் முன்னாள் காவல்துறையில் பணியாற்றிய அன்பு என்பவரது மகன் என்று தெரியவந்தது. இதனால் போக்குவரத்து காவல்துறையினர் சோதனை செய்து தலைக்கவசம் வழக்கு மட்டுமே பதிவு செய்து விடுவித்தனர். சாதாரண குடிமகன் யாரேனும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் குறைந்தது 10,000 வசூலித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்படும். காவல்துறையினர் தங்கள் காவல்துறை சேர்ந்தவர் மகன் என்பதால் பாரபட்சம் காட்டியது காவல்துறைக்கு ஒரு சட்டம், சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டமா என்ற கேள்வி எழுகிறது. நீ எப்படி பேசாதான் ஊட்டையில பேசுகிறான், எனக்கு எது எப்படி பேசுற? என்ன பண்ணிட்டாங்க உன்ன? நீ